ஹலோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கார்த்திக் சுப்புராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி இயக்குனர். அவருக்கு தெரிஞ்ச அந்த டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஜுகேஷனாக சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அந்த கோர்ஸில் சேர்ந்து டைரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எடிட்டிங், இது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபர்தராக ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும், அதுலேருந்தே நீங்கள் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட வார்ம் அப் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், என்னதான் வந்து ஒரு சொற்ப ரன்கள், ஒரு 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாலுமே மேட்ச் வந்து கடைசியில் இழுத்து பிடிச்சது இந்தியா அணி வந்து ஒரு பயங்கரமான விஷயமா வந்து பாக்குறதுக்கு இருந்துச்சு. தி ஃபைட்டிங் அப்படிங்கிறத வந்து செமையாவே இந்திய அணி வந்து காட்டினாங்க. ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு இதுதான் எங்களோட 11, இவங்களாம் விளையாடல, இவங்களாம் விளையாடுறாங்க, நாங்கள் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அறிவித்தாங்க. இந்தியன் சைட்லேருந்து வந்து நாங்கள் ஒரு 15 பேர் விளையாட போகிறோம், ஸோ இதில் பேட்டிங் அண்ட் பவுலிங் எல்லாருமே சேர்த்து எப்படி எங்களுக்கு தேவையோ அது மாதிரி எல்லாமே கலந்து தான் நாங்கள் விளையாடுவோங்கிற மாதிரி அறிவித்தாங்க. இந்திய அணியில் ராகுல் அண்ட் ரோஹித் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கினாங்க. ரோஹித் சர்மா ரொம்ப நேரம் நான் ஸ்ட்ரைக்கர்லேயே தான் நின்னார். ராகுல் ஒரு சைடு போட்டு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்ஸ் வந்து ராகுல் அவுட் ஆனார், ரோஹித்தும் அவுட் ஆனார். கோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 பாலில் 19 அடிச்சுட்டு அவுட் ஆனார். அதுக்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் அவரோட ஃபார்ம் தாங்க எப்பா இன்னமும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி வந்து இருக்கு. எஸ், அவர் மட்டுமே 33 பாலுக்கு 50 ரன், 6-4-1-6 சொல்லிட்டு ரொம்ப நல்லா விளையாண்டாரு. தினேஷ் கார்த்திக் ஒரு 14 பாலில் 20 அடிச்சார், 4-6 அப்படின்ட்டு. அவர் அவுட் ஆன அந்த விதம் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஷாட்டு தான் அது. பட் மேக்ஸ்வெல் அதை எப்படியோ பிடிச்சிட்டாருங்க, இல்லைன்னா அது வந்து 6 போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அண்டு இந்தியா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சமையான டோட்டல் ஒன்று போட்டாங்க, 186 அப்படின்ட்டு. பட் 187 அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மாதிரி, அதுவும் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஸுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் 20 ஓவர் கிரிக்கெட்டில்ங்கிறது தெரியும். பட் இருந்தாலுமே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பமே அலக்கழிப்பாக இருந்துச்சு. ஆரோன் பின்ச் 54 பாலுக்கு 76 ரன் பிரிச்சார். மிச்சல் மார்ஸ் ஒரு சைடு 18 பாலில் 35 ரன் அப்படியே பிரிச்சு எரிஞ்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். பட் மிச்சல் மார்ஸோட விக்கெட்டுக்கு அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் வந்து 11 அவுட் ஆனார். மேக்ஸ்வெல் கொஞ்சம் நேரம் ஒரு 4-4 அடிச்சார், அவ்வளோதான். மற்றபடி யாருமே அடிக்கலைங்க. மேக்ஸ்வெல் 23 அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாயினிஸ் 7, டிம் டேவிட் வந்து 5 சரியான ரன்னை விட்டு விராட் கோலி கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மேட்சை பிடிச்சி இழுத்துட்டார் முகமது சமி கடைசி ஓவர் போட்டு. இந்தியா அணியில் வந்து கிட்டத்தட்ட பவுலர்ஸை வந்து ட்ரை பண்ணார் நம்மளோட ரோஹித் சர்மா. புவனேஸ்வர்கிட்ட 3 ஓவர், ஹர்ஷ்தீப் கிட்ட 3 ஓவர், ஹர்திக் பாண்டியாட்ட 3 ஓவர், ஹர்ஷல் பட்டேட்ட 3 ஓவர், ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட 4 ஓவர், யுஸ்வேந்திர சகல்கிட்ட 3 ஓவர், முகமது சமிட்ட 1 ஓவர் பிரித்து எடுத்துட்டு தான் வந்திருக்காரு. நான் இப்படி தான் ஓவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சமியோட அந்த கடைசி டெத் ஓவர், அதுக்கு முன்னாடி போட்ட ஹர்ஷல் பட்டேலோட ஓவர் வந்து சம. அதுக்கு முன்னாடி 2 ஓவர் ஹர்ஷல் பட்டேல் அடி வாங்கியிருந்தாலும் அந்த கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவர் வந்து ரொம்ப நல்லா போட்டார். ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவருக்கு 28 அண்ட் புவனேஸ்வர் அவரும் 3 ஓவருக்கு 20 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். நல்லா இருந்துச்சு, டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். இந்திய அணியோட ஃபீல்டிங் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்திய அணி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பார்ப்போம், இது வார்ம் அப் கேம் தாங்க, இது கணக்கிலே வராது. இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எப்படி விளையாடுறாங்கிறது பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, உங்களோட கருத்து இந்த வார்ம் அப் கேம் பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.